இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு செல்வ செழிப்பே இல்லாத தன்மையும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகங்கள் லக்கே இல்லாத தன்மையும், சரிங்களா, அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் வீண் பழிகள் அவங்க மேலே உழுகிறதுக்கான தன்மையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் அகப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் இருக்கும்போது நிறைய மெசேஜஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு யோகம் இல்லை, அதே மாதிரி எனக்கு இது இல்லை, இப்போ இப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது எளிமையான விஷயங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா அன்பர்களுக்கும் நான் தாழ்மையாக சொல்லிக்கிறது, பணிவோடு சொல்லிக்கிறது என்னென்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பக்திங்கிறது நம்மளுடைய கடமை, நம்ம வழிபாடுங்கிறது நம்ம எப்படி பல் தேய்க்கிறோமோ தூங்குகிறோமோ அதே மாதிரி எல்லா விஷயங்களும் செய்கிறோமோ, அந்த மாதிரி தெய்வத்தை வழிபடும் பொழுது ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்மளோட கர்மதோஷங்கள் விலகும், நம்ம செஞ்ச தீய விஷயங்கள் நம்மளை விட்டு போகும், அது மாதிரி படிப்படியாக தான் மாற்றங்கள் வரும். இந்த ஒரே நாள் கோடீஸ்வரன் ஆயிரலாம், இதை நீங்கள் இந்த இடத்துல வைங்க சரியாயிரும், இதை உடங்க சரியாயிரும்ன்றது வந்து பொய் சொல்கிறவங்க வந்து எப்படி அடித்து விடலாங்க, பட் உண்மையான பக்தியோடு இருக்கிறவங்களுக்கு அது நடக்காதுங்கிறதுக்கு 100% தெரியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் சில பேர் வந்து இதை நான் செஞ்சேன் நடக்கலாம், அது செஞ்சேன் நடக்கலாம், அந்த உங்கள் தோஷங்கள் ஃபஸ்ட் ஒன்றுன்னா போய் தான் நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுக்காக தான் நான் பணிவோடு எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிற விஷயங்கள், அப்பப்போ நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு ஜோதிடரை போய் பாருங்கள். ஜோதிடரை போய் பார்த்து அந்த பிரச்சனைகளை சொல்லிவிட்டு அதே மாதிரி அதுக்குள்ளே வழிபாடுகளை கற்றுக்கோங்க. நீங்கள் போன உடனேங்க இதை நான் பண்ணட்டுமா பரிகாரம் பண்ணட்டுமா, என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது நான் அதை செய்யட்டுமா இதை செய்யட்டுமான்னு சொல்கிறத விட நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கா, அவங்களுக்கு நடந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே ரெமடி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி, ஜோதிடம் என்பது உண்மையே, அப்போ அதுக்குள்ளே ஜோதிடரோட தன்மையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் பண்ணும்பொழுது இந்த தடைகள் ஃபஸ்ட்டு விலகிறதுக்கு இந்த கிரக ரீதியான விஷயங்களை சரி செஞ்சுக்கோங்க. கிரக அரசர் மூலமான விஷயத்தையும் சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த யோகங்கள் அதே மாதிரி பணங்கள் அதே மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு தெய்வம் உண்டு. அது யார் அப்படின்னா நரசிம்மசுவாமி. இந்த நரசிம்மசுவாமிக்கு வந்து மூணு ஸ்வரூபங்கள் உண்டுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உக்ரஸ்வரூபம், இன்னொரு ஸ்வரூபம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மஸ்வரூபம், அதாவது லக்ஷ்மி கடாட்சஸ்வரூபம், அடுத்தது யோகஸ்வரூபம், சரிங்களா. இப்போ இந்த வழிபாடுகள் நாங்கள் செஞ்சு இது மூணுமே கிடைக்குமா, இந்த கேள்வியே ஃபஸ்ட்டு நினச்சிட்டு பண்ணாதீங்க, இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. இதெல்லாம் வந்து ஆன்மீகம் நம்ம பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அவங்கெல்லாம் ஜெயிச்சனால தான் நமக்கு அதை வழிகாட்டியாக சொல்லிட்டு போயிருக்காங்க. சந்தேகத்தோடு செய்யாமல் நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக செஞ்சுடுவாங்க. இதை நீங்கள் எப்பப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வந்து தினமும் செய்ய செய்ய நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஜனனகால ஜாதகம்லாம் பார்த்துக்கிறீங்க, அதுக்குள்ளே வழிபாடெல்லாம் பண்ணிக்கிறீங்க, அந்த வழிபாடு இஷ்ட தேவதா வழிபாடு குலதெய்வதா வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும்னு ஒரு மந்திரம் இருக்கும், சரிங்களா. அதை நீங்கள் அந்த மந்திரத்தையும் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ஏன்னா சில பேருக்கு வந்து நான் அதை டைப் பண்ணி அனுப்புகிறேன், ஏன்னா சில பேர் சொல்லும் போது ப்ரொனவுன்சியேஷன் எனக்கு புரியலன்னு சொல்கிறதுனால அதை டைப் பண்ணி அனுப்புகிறேன், அந்த மந்திரத்தையும் சொல்லிக்கோங்க. இதில் வந்து நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நரசிம்ம சுவாமியே எனக்கு எப்பேற்பட்ட தடைகளாக இருந்துருக்கேன், நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும் மனமுருகி கேட்டுக்கிறதும், அதே மாதிரி இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அந்த உக்ரஸ்வரூபத்தை நீங்கள் வழிபடும் பொழுது அந்த தடைகள் ஃபஸ்ட்டு உடைப்பார். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, நீங்கள் நினச்சிக்க வேண்டியது லக்ஷ்மி நரசிம்மரை நினச்சிக்கலாம். இதுக்கு எளிமையான ஒரு இது சொல்லித்தரேங்க, ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ர ஸ்தம்பஜ நரசிம்மா, இதுக்கு ஒரு பாட்டும் உண்டுங்க, ஆதி காலத்திலேருந்து உண்டுங்க, சரிங்களா. ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ர ஸ்தம்பஜ நரசிம்மா, இதையே நீங்கள் கண்டினியூஸாக மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் செய்ய 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 லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வழிபட உங்கள் ஆற்றுல நல்ல ஒரு செல்வ கடாட்சத்தை லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கொடுப்பார். சரி, எனக்கு செல்வம் வந்துடுது, அப்போ அந்த யோகம் இல்லாமல் இருக்கே லக்கு இல்லாமல் இருக்கே நான் என்ன பண்ணட்டும், யோக நரசிம்மரை மனசார நினச்சிண்டு மனசார யோக நரசிம்ம சுவாமியே எனக்கு நல்ல யோகத்தை நீங்கள் தான் வாரி வழங்கணும், அந்த இடத்துல போய் அழக்கூடாது சுவாமிகிட்ட போய் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கும்போது நல்லது எனக்கு நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை நீ தான் செஞ்சு கொடுக்கணும், நீ தான் காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்கணும், சரண்டர் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணிடுறோம், சுவாமிகிட்டையே போய் டீல் போட வேண்டியது, எனக்கு இதை பண்ணி கூட நான் மொட்டையை போடுறேன், இதை பண்ணி கூட அதை கொடுக்குறேன், ஏன் நம்ம சுவாமியவே ஒரு இதாக ஆக்கணும் அப்படிங்கும்பொழுது அதெல்லாம் பண்ணாதீங்க. சுவாமி நம்மளோட சர்வெண்ட் கிடையாது. சுவாமி வந்து ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சில விஷயத்தை கொடுத்துருத்துன்னா நம்ம மாட்டிப்போன்றதுனால தடுத்து நிறுத்தும். உடனே என்ன பண்ணிடுறாங்க, சில பேர் சுவாமியை கும்புறதையே நிறுத்திடுறாங்க. அப்படியெல்லாம் பக்தியில் சொல்லப்படலைங்க. நீங்கள் வழிபட 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 மாற்றங்கள் உறுதியாக இருக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்து கிடையாதுங்க. அப்போ அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வழிபடுறதுக்கு உங்கள் வீட்டில் ஒருவேளை இப்போ என்கிட்ட வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிக ரீதியான சில ஸ்வர்ண புஷ்பங்கள் நம்ம பண்ணி கொடுக்க
கொடுக்கறது உண்டு. அந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெள்ளியில் உங்களுக்கு சில பேருக்கு கொடுத்துருப்போம், அந்த வெள்ளியில் கொடுக்கறதா இருந்தாலும் அந்த இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்மான்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த உக்ரஸ்வரூபம் இருக்கும் பொழுது தாராளமாக, இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா உக்ர நரசிம்மரையும் நம்ம வச்சுருப்போம் சரிங்களா, பயப்படலாம் வேண்டாம் சுவாமியெல்லாம் பார்த்து. அப்போ அந்த திருவுருவப்படம் இருந்ததுன்னா அதுக்கும் வைக்கலாம். இல்லை லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு நீங்கள் வைக்கணும்னு நினச்சேனாலும் இதையும் வச்சுக்கலாம். யோக நரசிம்ம சுவாமி இருந்தாலும் ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லி சொல்லி, இப்போ ஓ ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்மான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சு வர்றதும் நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏழைகள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா, இன்றைக்கி நம்மள்கிட்ட 100 ரூபா இருக்குது, ஒருத்தருக்கு 10 ரூபா இல்லாமல் கூட கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சுவாதி நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலங்கள், அதே மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் பிறந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் பிறந்திருப்பீங்க, அந்த நாளில் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் கடைசி 6 மணி நேரத்தில் யாருக்கா உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு வர்றதும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா அந்த தடைகள் நீங்கும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும், இதை ஒரு ஹேபிச்சுவலாக கொண்டு வாங்க. அப்போ கொண்டு வரும்பொழுது நீங்கள் இதை யாருக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணணும்னா, மனசுக்குள்ள என்ன சமர்ப்பணம் பண்ணணும், இது லட்சுமி நரசிம்ம சுவாமி, இதை நான் ஒன்றை முன் வச்சு தான் நான் செய்கிறேன், நீ என்னை காப்பாற்று, நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும், இதோடு நிறுத்திட்டிங்கன்னா இதை தொடர்ந்து செய்ய செய்ய படிப்படியாக உளவியல் ரீதியாக ஃபஸ்ட்டு மனமாற்றம் தெரியும், அப்புறம் உங்கள் வாழ்க்கையோட சிந்தனைகள் மாற ஆரம்பிக்கும், அப்புறம் உங்கள் செயல்பாடுகள் மாறும், செயல்பாடுகள் மாறி வெற்றியை நோக்கி அந்த இறைவன் உங்களை வழிகாட்டுவாருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தும் கிடையவே கிடையாது அன்பர்களே. இந்த பூஜைகள் செய்யும் பொழுது பானகம் வச்சு பண்ணுறது, குளிர்விக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செஞ்சு பண்ணும்போது, ஏன்னா இவங்கெல்லாம் உக்ரஸ்வரூபங்கள் உள்ளவங்க, அதனால நீங்கள் அதை செய்ய செய்ய என்ன ஆகும்னா அந்த கோபங்கள் குறையக்கூடிய தன்மைகள் உண்டு. திராட்சை பழம் வச்சுக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச பழங்கள் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம், குளிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீர்மோர் கரைச்சி வைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றதும் விசேஷ பலனை கொடுக்கும். அதே மாதிரி சாயரட்சை நேரத்தில் இன்னும் நான் பவர்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கும் போது சாயரட்சை தாந்திரிகம், இதை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த நிகழ்ச்சியை. அப்போ சாயரட்சை தாந்திரிகம் இருக்கும்போது உங்கள் வீடு கிழக்கில் இருந்தாலும் சரி, மேற்கில் இருந்தாலும் சரி, வடக்கில் இருந்தாலும் சரி, தெற்கில் இருந்தாலும் சரி, அந்த நிலைக்கு முன்னாடி நின்று மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது அந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுங்கிற மந்திரத்தை மனசார சொல்லிக்கிறதும், அதே மாதிரி ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்மான் மனசார சொல்லிட்டு நரசிம்ம சுவாமியே, அதே மாதிரி யோக நரசிம்மரையும் மனசார நினச்சிட்டு எங்கள் வீட்டில் நல்ல விஷயங்களே நடக்கணும், நீ தான் காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும், தொடர்ந்து நீங்கள் வழிபட்டுண்டே வரும்பொழுது நிறைய நேயர்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு வந்து தடைகளும் விலகும், அதே மாதிரி உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பும் கிடைக்கும், நல்ல யோகமும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.